ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டில் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீதான புகாரை தமிழ்நாடு காவல்துறையே விசாரிக்குமா என்பது பற்றி தெரிவிக்கும்படி தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட டி டிவி தினகரனுக்கு ஆதரவாக அப்போதைய அதிமுக அமைச்சர்கள் மற்றும் அதிமுக தரப்பினர் பணப்பட்டுவாடா செய்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பணப்பட்டுவாடா புகார் குறித்த வருமான வரித்துறை அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பெயர் இருந்தும் தேர்தல் ஆணையத்தின் புகாரில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும், எனவே வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் அப்போதைய திமுக வேட்பாளர் மருது கணேஷ் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் சிபிஐ பிரதிவாதியாக சேர்த்து உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து அப்போதைய அதிமுக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இடைக்கால தடை உத்தரவு பெற்றது. இந்நிலையில் வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி ஆதிகேசவலு அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மருது கணேஷ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் பணப்பட்டுவாடா புகாரை மாநில காவல்துறையை விசாரிக்குமா அல்லது சிபிஐ விசாரணை தொடர்பான உச்சநீதிமன்ற தடையை நீக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் முத்துக்குமார், அரசின் கருத்தை கேட்டு உரிய பதில் அளிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.